Hi guys, welcome back to my YouTube channel. So, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ள போறோம். இந்த கொஞ்சம் ட்ராம்ப்ளின். இந்த ட்ராம்ப்ளின் அப்படினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்ப உள்ள வாங்க, உள்ள போய் பாப்போம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்க வரணும். டாசன் வர இந்த ட்ராம்ப்ளின் பார்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்கா அண்ட் இதோட ப்ரைஸிங் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை வருஷம் ப்ரோ இருக்குது? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் தேங்க்ஸ். அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி, வந்து சாக்ஸ் வந்து ரெண்டுக்கு தராங்க. வந்து ரெண்டுக்கு வந்து 50 ரூபா அண்ட் ஓனாக வாங்கினீங்கன்னா 100 ரூபா ஆகும். சாக்ஸில் வந்து கீழே இந்த கிரிப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த சாக்ஸ் போட்டு தான் வந்து உங்களால் உள்ளே போய் குதிக்க முடியும். கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், அதுக்காக தான் இது. கைஸ் உள்ள போனோன்னே உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் அட்டை ஒன்று கட்டுவாங்க. ஸோ நீங்கள் இதை கையில் மாட்டிக்கிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா வந்து உங்களால் நிற்கவே முடியாது, ஏன்னா குதிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பேலன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து இங்கே பேலன்ஸ் பண்ணி குதிக்க முடியும். அண்ட் ட்ராம்ப்ளின் அப்படின்னா நிறைய பேர் வந்து கிட்ஸோ இல்லை பசங்க மட்டும் தான் குதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே குதிக்கலாம். ஈவன் 50+. ஸோ இது அடல்ட்ஸ் குதிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் வந்து குதிக்கலாம். இங்கே என்னடா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப டயர்டாகிடும். இங்கே ஒருத்தர் குதிச்சுட்டு வேற இருக்கான், சீசா செம்மையாக குதிச்சுட்டு இருக்காப்புல. வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடி என்ன அடிச்சுனா செத்துருவேன். அவனடி 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 இந்த எல்லாத்தையும் அடி இந்த வாங்கு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ட்ராம்ப்ளின் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அங்கே குதிக்கிறத விட இங்கே வந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இங்கே வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். மேலே மவுண்டன் கிளைம்பிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் ஜாலியாக விளையாட்டு இருந்தோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே குதிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இங்கே வந்து விளையாடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னண்ணா சீக்கிரண்ணா, இங்கே ஒரு டாசன் வரா. ஓ ஆமாம் வை, ஏ இருங்கடா. அப்படியே குதிரா நீங்க வந்து உங்க குழந்தைகளோட வரலாம், உங்க ஃபேமிலியோட வரலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட வரலாம். பட் உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% ஃபன் ஓவர்லோடா இருக்கும். எப்படி போயிட்டு கொஞ்சம் குரங்கு வருவோம். போடா போடா கமாண்டரா. டோர்லாம் அடி வாங்குதுடா, மாட்டாண்டா மாட்டாண்டா. இப்போ அதுக்கு அதை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கி கீழே விழுந்துரு. போட்டு போட்டு அப்படியே கீழே விழு.
ஆமா கால்ல அடிப்பாரு, ஒரு பெரிய புத்தர் விழுறா. ஐயா செத்தாண்டா நீ, விழு விழு விழு, உள்ள உள்ள வச்சு பண்றான் பாரு, விழுறா செத்த. இங்க இங்க விழுந்த இடத்துக்கு போய் காரணம் இவன் தான். சரி சார், குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நீங்கள் தனியாலாம் வந்தீங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவன் 10 நிமிஷம் தான் வந்தான், அப்படியே படுத்துறான் இவன், ஃபோன் பண்ணிட்டுருக்கான். சரி, தனியாலாம் வந்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம், பட் இவன் மட்டும் வந்து ஏன் தான் வந்தான்னு தெரில, தனியாக போய் உக்காந்துட்டான். ஏய், நம்மளுக்காக வந்து இங்கே இருக்கிற வந்து ஜம்ப் பண்ணி காமிக்கிறார் போல். உங்கள் பேர் சவுந்தர். ஸோ இவர் வந்து ட்ரைனிங் எத்தனை சொல்லிட்டு இப்போதான் நீங்க வந்து ரியல் ஜிம்னாஸ்டிக்ஸே பார்க்க போறீங்க. ஸோ இங்க இருக்கிறவரோட பேர் வந்து சவுந்தர். நீங்க வந்து அவர் சொல்லி கேட்டுருப்பீங்க, நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என் பேரை சொல்லுங்க அப்படி சொன்னீங்களா, ஒன்றும் ஆஃபர் கிடைக்காது, பட் இருந்தாலுமே சும்மா சொல்லுங்க. நம்ம சவுந்தர் ப்ரோ வந்து செம்மையான ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணி நம்மளோட ஹைப் ஏற்றிட்டாரு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சி கீழே விழுந்து பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸ். It was at this moment that he knew he fucked up. அண்ட் காய்ஸ், நீங்கள் வந்து இந்த ட்ராம்பிளின்லேருந்து ஒரே இடத்துல நின்று குச்சிருந்தால் ஈஸியாக குச்சிட்டே இருந்திருக்கலாம், பட் ஒவ்வொரு ட்ராம்பிள்லேயும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மிடில் பாயிண்டில் குச்சா மட்டும் தான் இன்னொரு ட்ராம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜம்ப் ஆகி போவீங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் வரும். என் கூட வந்தவனுங்க என்னோட மோசமாக கீழே வந்தானுங்க, பட் அது எல்லாமே நான் வந்து வீடியோவில் போடக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து என்னோடய சேனலில் வந்து ஆட் பண்ணல. இந்த ட்ராம்பிளின் பார்க் வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. அண்ட் இதோட லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இருக்கிற இந்த சவுந்தரன வந்து யூடியூப் வீடியோ அப்படின்னு சொன்னதுனால வந்து எல்லாமே பண்ணி காமிச்சாரு. சோ தேங்க்யூ டு சவுந்தர் ப்ரோ, நீங்க இந்த வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் தீபக்.